ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சென்னை வடபழனி கமலா தியேட்டருக்கு கிங் ஆஃப் மோத்தா படம் பார்க்க வந்திருக்கோம். அந்த படம் பார்த்துட்டு வரக்கூடிய ஆடியன்ஸ் அந்த படத்தை பற்றி என்ன விமர்சனம் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பதிவு பண்ண வந்திருக்கோம். வர வர நம்ம ஒவ்வொரு படத்துக்கும் விமர்சனம் கொடுக்குறோம். ஆனால் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய படங்களுக்கு தவறான விமர்சனங்கள் நம்ம சேனலில் கொடுக்கறதில்ல. அதனால் தவறான விமர்சனங்களை தயவுசெய்து நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போடக்கூடிய நபர்கள் அவாய்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். எனக்கு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்காங்க. சின்ன படமாக இருக்கட்டும், பெரிய படமாக இருக்கட்டும், எல்லாம் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க. அவங்களோட வைத்தியத்தில் குட்டிக்கிற மாதிரி தேவையில்லாமல் அந்த படம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் எடுக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட படு மொக்கையாக இருக்குன்ற மாதிரி கழிவு கழிலாம் ஊற்றுறாங்க. எல்லாருக்கும் அந்த கஷ்டம் இருக்குது, சரிங்களா? அதனால் சின்ன படத்தில் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் தான் நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. பெரிய படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்க, நேராக வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஆளுங்க பிழைக்க முடியல. அதனால் தயவு செய்து படத்தை பார்த்துட்டு வந்து எதிர்மறையாக தான் விமர்சனங்களை கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். படம் நல்லா இருந்துச்சு, ஆனா ஹீரோ தான் யாரும் தரலாம். படம் எப்படி சார் இருக்கு? ரொம்ப வெளிக்கல படம், எதையும் உங்களை பார்த்து நடிகத்துல நல்லா இல்லையா படம்? பரவாயில்ல, ஆனா ரொம்ப வெளிக்குது, ரொம்ப லேங்கா இருக்கு. மூணு மணி நேரம் படம் ஆனா படம் சூப்பரா இருக்கு, ரொம்ப இழுகுது. வெறுப்படிக்குதா? ரொம்ப இழுகுது, ரொம்ப லாங்கா போகுது. ஐயோ ஏங்க தலைவலி. படம் எப்படி இருக்கு ப்ரோ? தேவையில்லாமல் போயிருக்கலாம். அவர் பெரிய ஆளு, இவர் பெரிய ஆளு, இவர் மாம்பேலு வந்திருக்கேன், அவர் இங்கே வந்திருக்கேன். ஓகே, மலையாளம் அந்த ஜோனல் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஒரு 15 நிமிஷம் கட் பண்ணிருக்கலாம், லாஸ்ட் ஒரு 15 நிமிஷம் கட் பண்ணிடலாம். தேவையே இல்லை, அந்த கதை முடிஞ்சு. ஆக்சுவலா கொடுத்த கதை எதுக்கு இழுத்துக்கிட்டு, எதுக்கு தேவையில்லாத வேலை? குண்டியா உன்னோட உன்னோட ஆளை கொண்டான குன்று, அதை திருப்பியே இழுக்கிற, நீ வேற எதுக்கு இழுக்கிற? தேவையே இல்லையே. இந்த பெரிய சார் நீங்க யார் 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 சார் நீங்க யார் யார் எங்க இருந்துருக்கீங்க சொல்லுங்க 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 சொல்லுங்க. அந்த மாதிரி நாங்க பாம்பேல இருந்துருக்கோம், பாம்பேல எல்லாம் பாம்பேல இருந்துருக்கோம், யூபில இருந்துருக்கா வேற கடைசியில நல்லா பண்ணிடுறோம். படம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு துல்கர் பிடிக்கும், அதனால ட்ரெய்லரும் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, வந்து பார்த்தோம்னா நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இதெல்லாம் நல்லா இருக்கும். அவருக்கு கம்பேக் சொல்லவே தேவையில்லை. வருஷத்துல நிறைய படம் பண்றாரு, ஒரு சில படம் போகும், ஒரு சில படம் போகாது. இந்த படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஓடிடியில வந்தது கன்ஸ் அண்ட் கலெக்ஷன் சூப்பரா பண்ணியிருந்தாரு. இந்த படமும் சூப்பரா இருக்கு, துல்கர் வந்து பாத்தீங்கன்னா சேச்சு நம்பிக்கையில சாக்லேட் பாய வருவாரு. இதுல வந்து சூப்பரா
நல்ல கேங்ஸ்டர் மூவி இது சூப்பரா இருக்கு படம் ஃபுல் த்ரோ கமர்ஷியலா கொடுத்துருக்காங்க புரியல செகண்ட் ஆஃப் நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்பேர் பண்ண சொல்ல ஆனா ரெண்டுமே ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு லைட்டா லைட்டா எங்கேஜிங்கா இருந்தது ஆனா லைட்டா ஒரு சில சீன்ஸ் ஸ்லோ இருந்து கிளைமேக்ஸ் நல்லா பார்ட் டூ வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனா தெரியல ரெஸ்பான்ஸ் கொடுத்தா இருக்கு பார்ட் டூவா அவர் தண்ணி கேன் போடுவோம் இந்த கேங்ஸ் உங்களுக்கு செட் ஆகும் ஆ செட் ஆகும் இதற்காக பார்க்கலாம் எல்லாமே ஓகே ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா செகண்ட் ஹாப் நல்லா ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருந்து செகண்ட் ஹாப் கொஞ்சம் ஓகே ஆக்சன்ல என்ன லாக் ஆக்சன் வந்து ஆ ஸ்லோ தான் ஆனா நல்லா இருந்து ஓகே படத்துக்கு பெரிய பிளஸ் மியூசிக் தான் மியூசிக் நல்லா இருந்து ஆ 3 6 நல்லா இருந்து லாக் இருக்கு ஆ ஆமா ஆமா செகண்ட் ஹாப்ல கொஞ்சம் லாக் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருந்துச்சு மியூசிக் சாங் எப்படி பண்ணாங்க சரி அறிவிக்கலாம் ஆ நல்லா இருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு ரசல நம்ம இல்ல கூட்டா நடிச்சீங்க ஆ போலீஸ் கேரக்டர் ஆ நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு படம் 3 மணி நேரம் வேறுபடிதா ஆமா கொஞ்சம் லாக் தான் இருந்துச்சு பட் பரவால துல்கர் துல்கர்க்காக பார்க்கலாம் துல்கர் ஆக்டிங் எப்படி இருக்கு ஆ அது சூப்பர் மேட்ச் கதையே கிடையாது 1000 படத்துல வந்த கேங்ஸ்டர் அண்டர் வேர்ல்ட் பிலிம்ஸ் அண்டர் வேர்ல்ட் கேங்ஸ்டர்ஸ் அவங்க பற்றி தான் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலி ஒரு படம் வந்துச்சு சிட்டி ஆஃப் காட்ன்ட்டு அந்த படம் வந்த பிறகு இந்த மாதிரி படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு இவங்க சுப்பிரமணியபுரம் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி கதை இல்லை ஆனால் சுப்பிரமணியபுரம் மேக்கிங்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தில் ஃபைட்ஸு அது இதற்கு தவிர எதுவும் நம்ம புதுசாக எதுவும் பார்த்த மாதிரி இல்லை செட்ஸ் போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி செட்ஸு பட் ஒரு நல்ல செட்டு ஒரு கதையில் கண்டென்ட் இல்லைன்ட்டு ஒரு நல்ல செட்டோ அது என்ன சப்போர்ட் பண்ணுது அண்டு ஃபோட்டோகிராஃபி நம்பர் ஒன் இந்த படத்தில் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப 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 எக்ஸ்ட்ரா இருக்கும் ஃபோட்டோகிராஃபி படிக்கிறவங்க நல்ல கேமராமேன் ஆகணும்னு ஆசைப்படுறவங்கெல்லாம் இந்த படம் பார்க்கலாம் ரீரெக்கார்டிங் நல்லா இருக்குது பட் இந்த படத்தில் என்ன ரீரெக்கார்டிங் பண்ணுவோன்ட்டு மியூசிக் டைரக்டர் தெரியல அவர் ஏதோ பாவம் வாசிச்சிருக்காரு அவ்வளோதான் தவிர கதையெல்லாம் இது ஃபிலிம் ரொம்ப ட்ராகாக இருக்குது அவருக்கு கூட ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் துல்கர் சல்மானோட ஆக்டிங் எப்படி இருக்கு அது யாரென்னா பண்ணல ஒரு சாதாரண நேட்டிவ் வந்த ஆக்டர் கூட இந்த 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 படம் யாரன்னா கொஞ்சம் என்எஸ்டியில் படித்தவங்க அவங்க நீ புது ஆக்டர் பண்ணிடலாம் அவர் கெடுக்கல அதில் ஒன்றும் ஸ்பெஷலில் ஒன்றும் கிடையாது எதிர்பார்த்த மாதிரி இல்லை 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 ஒரு 45 என் கையில் கத்திரி கொடுத்து ஒரு 45 நிமிஷம் நான் எடிட் பண்ணுறேன் 45 நிமிஷம் தூக்கப்பட்ட ஒன்றும் இல்லை ஃபைட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு பட் இந்த ஃபைட்ஸ் எல்லாம் நம்ம எவ்வளோ நேரம் பார்க்க முடியும் ரொம்ப நல்லா இருக்கு ஃபைட்ஸ் எல்லாம் பட் நமக்கு எதுவும் ஒரு ப்ரூஸ்லியோ ஜாக்கி சானோ எதனா பார்த்தா ஃபைட் பண்ண நம்ம ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணலாம் அதாவது ஃபைட் படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஓகே அப்படி கிடையாது
ஃபைட் நல்லா எடுத்திருக்காரு. எடிட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. கதையில ஒன்றும் கிடையாது. ட்விஸ்ட் எல்லாம் நல்லா இல்லை. டயலாக் எல்லாம் ரொம்ப தப்பு தப்பாக எல்லாம் வருது. டயலாகில் சொல்கிறாரு அவரு, நான் ஒரு ஆப்பிள் தோட்டம் வளர்க்குறேன்ட்டு. அப்போ கதை எங்கே நடக்குதுன்னு சொல்ல மாட்டார். கதை தமிழ்நாடோ கேரளாலேயோ காரைக்குடியோ எங்கே நடக்குது. இங்கே எல்லாம் தமிழ்நாட்டிலெல்லாம் ஆப்பிள் தோட்டம் வர முடியாது. அதனால கடைசியில் ஹிமாச்சல் பிரதேஷ் காட்டிருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் ஏன் காட்டுறாங்கன்ட்டு, ஹிமாச்சல் பிரதேஷில் ஆல்ரெடி 1000 ஆப்பிள் தோட்டம் இருக்குது. அதுக்கு இவரே போய் அங்கே எல்லாம் ஆப்பிள் தோட்டம் வரும். ஒரு ஆர்டிஸ்டாக இந்த படத்தை பற்றி உங்களுடைய மார்க் எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் ஒரு 5%. அவர் ரொம்ப நல்ல ஆக்டராக இருக்கலாம், வேற படத்தில் நல்லா நடிச்சிருக்கலாம். இது யாரும் தான் பண்ணலாம். ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட் இதெல்லாம் பண்ணலாம். தேங்க்யூ.